மாநில தலைவர் சொன்னார் வீடியோ வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு மதன் முதலாவது வீடியோவில் தெரிவித்தார். மாநில தலைவருடன் ஒப்புதல் பெற்றே நான் இந்த வீடியோவை வெளியிட்டேன். அதாவது கருத்து பரிமாற்றங்கள் அதற்கான ஒரு ஸ்கிரீன்ஷாட்டை வந்து அவர் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தார். மதன் நீக்கப்பட்டார், மதன் டைரி நீக்கப்பட்டது, வெண்பா நீக்கப்பட்டார், கே டி ராகவன் ராஜினாமா செய்தார், அண்ணாமலையை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவாக பேசிவிட்டார் மதன். மக்கள் சமூக வலைதளங்களில் இப்போ கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, நாங்கள் கேட்கல, அண்ணாமலையை பாஜகவின் மாநில தலைவரை மக்கள் நாறு நாறாக கிழித்து கொண்டு இருக்கிறார்கள். இதெல்லாம் நீங்க இல்லைன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை மறுத்தாலும் அவர் ஒரு தெல்ல தெளிவா ஆதாரத்தோட மதன் விளக்கியிருக்காரு. என்ன விளக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கதவு மூடுங்க, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு யாரும் வரக்கூடாது, எல்லாம் டோர் சாத்துங்க. அந்த வீடியோவில் கே டி ராகவனுடைய அந்த வீடியோவில் வந்த பெண்மணி நான் கிடையாது, என்னை ஐட்டம் என்ற ஆபாச சொற்களில் சமூக ஊடகங்களில் என்னை பற்றி தவறாக பேசுறீங்க. மதன், வெண்பா, கே டி ராகவன் இன்னும் 15 தலைவர்கள் இருக்கிறார்கள், பாஜக என்ன செய்ய போகிறது? விஓடி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். கடந்த 2 நாட்களாகவே ஒரு தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சியில பலவிதமான பாலியல் பிரச்சனைகள் வந்து சமூக வலைதளங்களில் வெளியிடப்பட்டு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இது பாஜகவில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்திய அரசியலிலேயே ஒரு பெரும் சர்ச்சையை கலப்பிருக்கு இந்த தமிழ்நாடு. குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஒன்றிய அரசாக அமைஞ்சிருக்கு, பல மாநிலங்களில் அவங்களோட கை ஓங்கியே இருக்குது. இந்த சூழலில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை அடிக்கடி பாரதிய ஜனதா ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, என்ன மாதிரியான பரபரப்பு பாஜகவில் ஏற்பட்டு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக சட்டசபை தேர்தலுக்கு முன்பு பல அறிவிப்புகள் பாஜகவிலிருந்து வெளிவந்தது. அதில் குறிப்பாக பார்க்கணும் அப்படின்னா, மாநில தலைவராக முருகன் இருந்தார், எந்த மாவட்ட தலைவர் வந்து எந்த தொகுதியில் எந்த எம்எல்ஏ வெற்றி பெறுறாங்களோ அந்த தொகுதியில் அந்த மாவட்ட தலைவருக்கு இனோவா காரெலாம் தரேன்னு சொல்லிட்டு ஒரு சுறுசுறுப்பான சூழலில் பாஜக வந்து சுழன்றுக்கிட்டே இருந்தாங்க. இந்த நிலையில் தேர்தலுக்கு பின்பு 4 பாஜக எம்எல்ஏக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க, அவங்க சட்டசபைக்கு போயிட்டாங்க, அது வேற விஷயம். அதுக்கு பின்பு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாநில தலைவரை மாற்றினாங்க. அந்த மாநில தலைவர் யார் அப்படின்னா, கர்நாடகா மாநிலத்துடைய முன்னாள் காவல்துறை அதிகாரி அண்ணாமலை ஐபிஎஸ் தான். இவர் தமிழகத்துக்கு பாஜக தலைவராக தேர்ந்தெடுத்த பின்பு பலவிதமான சர்ச்சைகள், அதாவது தேர்ந்தெடுத்த அடுத்த நாளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய வரவேற்பு, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்துக்கும் இவர் ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மாவட்டத்தில் பேசிகிட்டு இருக்கும் போது 6 மாதத்தில் ஊடகங்கள் எங்கள் கைக்கு வந்துடும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். இந்த ஊடகங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது இவர் ஒரு சர்ச்சையில் மாட்டிக்கிட்டார்னே நம்ம சொல்லலாம். இந்த சர்ச்சைக்கு பின்பு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொன்ன மாதிரியே 6 மாதம் கூட ஆகலை, அதுக்கு முன்னாடியே ஊடகத்தில் பாஜகவுடைய தலைவர்களும் பாஜகவுடைய கட்சி நிர்வாகிகளும் ஊடகங்கள் முழுவதும் பேசும் பொருளாக ஆயிருக்கிறத இந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். இந்த நொடியில், இந்த வினாடியில் நம்ம பார்த்துட்ருக்கோம். என்னங்க அந்த மாதிரியான சர்ச்சை அப்படின்னா, உங்களுக்கு தெரியும் சர்ச்சைகள் ஒரு மோசடி, பண மோசடி அல்லது ஒரு அரசியல் ரீதியான வேறு ஏதாவது நுண்ணோக்கங்கள், ஈகோ ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தால் இதை கடந்து போயிருப்பாங்க. இது அதையும் தவிர்த்து ஒரு பாலியல் சீண்டலுக்கு பாஜகவுடைய பெண் நிர்வாகிகள் ஆளாயிருக்காங்கன்னு சொல்லி பாஜகவுடைய நிர்வாகியாக இருந்தவர் மதன் ரவிச்சந்திரன், பாஜக நிர்வாகியாக இருந்தவர் மதன் ரவிச்சந்திரன். இவர் மதன் ரவிச்சந்திரன் ஒரு சாதாரணமான ஆள் கிடையாது, ஒரு பத்திரிகையாளராக பல சேட்டலைட் தொலைக்காட்சிகளில் வந்து அவர் பணிபுரிஞ்சார். இந்த நிலையில் ஒவ்வொரு தொலைக்காட்சியிலேருந்தும் அவரும் விடுபட்டு நீக்கப்பட்டு வந்தார். எல்லா தொலைக்காட்சியிலும் நீக்கப்பட்டு வந்தாலும் அவருடன் ஒரு பெண் இருக்காங்க, அவங்க பேர் வந்து வெண்பா. இவங்களும் மதனும் இணைந்து யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்தாங்க. அந்த யூடியூப் சேனலுடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மதன் டைரிங்கிற ஒரு யூடியூப் சேனல். இவங்க சமீபமாக குஷ்பு அவர்கள் காங்கிரஸ்லேருந்து விலகி பாஜகவில் இணைஞ்சாங்க.
அந்த நேரத்தில் மதன் ரவிச்சந்திரன் பாஜகவில் இணைகிறார் டெல்லியில். இது ஒரு பரபரப்பு, அப்போதைக்கு ஒரு பேசும் பொருளாகவே இது தொடர்ந்து இருந்துச்சு. இந்த நிலையில் மதன் இணைந்து இந்த சிறிய காலகட்டத்தில் பாஜகவுடைய அண்ணாமலை தலைவராக அண்ணாமலை நியமிக்கப்பட்டார். இந்த மாதிரி பரபரப்பு சூழல்களில் இந்த மதன் தன்னுடைய பாஜகவில் தன்னுடைய பணியை செய்ததாக கூறினார். என்ன கூறினார் அப்படின்னா, மாநில நிர்வாகிகள், பெரும் நிர்வாகிகள், மூத்த தலைவர்கள் மேலே பெரிய ஒரு குற்றச்சாட்டை கண்டுபிடிச்சிருக்கேனே, பாஜகவில் பணியில் இறஞ்சிருக்காருன்னு நம்ம சொல்லலாம். அதாவது மாநில தலைவர்கள், பெரிய பெரிய நிர்வாகிகள் இவர்கள் செய்த தவறுகளை கண்டுபிடிக்கிறதுக்காகவே இவர் பாஜகவில் இணைஞ்சதாக நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அப்படி தான் இருக்குது, இவர் வெளியிட்ட ஆடியோக்கள்லாம், வீடியோக்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. 2 நாட்களுக்கு முன்பாக மதன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவருடைய யூடியூப் சேனலில், மதன் டைரிங்கிற ஒரு யூடியூப் சேனலில் ஒரு சர்ச்சையை கிளப்பினார். அந்த நாள் எந்த அரசியல் தலைவர்களும் தங்களுடைய செல்ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில பொதுச் செயலாளர், அனைத்து ஊடகங்கள் விவாதங்கள் அனைத்து நிகழ்ச்சியிலும் கலந்துக்கக்கூடிய ஒரு பிரபலமான நபர் அப்படின்னா கே டி ராகவன், இவரோட வீடியோ காலையில் எந்திரிச்சு பார்த்த உடனே எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு அதிர்ச்சி. என்னடா அப்படின்னு பார்த்தா, இவருடைய பாலியல் வீடியோ. ஒரு புறம் இவர் சட்டை இல்லாமல் தன்னுடைய அந்த அடையாளத்துடன் அவர் வந்து அந்த வீடியோவில் இருக்கார். எதிர்புறத்தில் ஒரு பெண்மணி இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் ஒரு பெரும் அதிர்ச்சி. இவர் இப்படி பண்ணிட்டாரா, இவர் இப்படி பண்ணிட்டாரா, இவர் இப்படி பண்ணிட்டாரான்னு சொல்லி ஒரே பேச்சாக இருந்துச்சு. ஊடகங்கள், சமூக சோசியல் மீடியா குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு மக்களுக்கான களம் தான் சோசியல் மீடியா. இந்த சோசியல் மீடியா முழுவதும் கே டி ராகவனுடைய பேச்சாக தான் இருந்துச்சு அன்னைக்கு, 2 நாட்களுக்கு முன்பு. என்னடா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இவர் பாலியல், அந்த ஆப்போசிட்டில் வீடியோ காலில் ஒரு பெண்மணி இருக்காங்க, இவர் பேசுகிறாரு. அதாவது முதல் வீடியோக்களில், அவர் மதன் வெளியிட்ட முதல் வீடியோவில் எந்தவித வாய்ஸ் சவுண்டுகள் எதுவுமே இல்லை, ஒரு மௌனமாக, என்னப்பா வசனமே புரியலை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தை, அந்த ஒரு வீடியோவை அவங்க வெளியிட்டாங்க. இந்த வீடியோவில் என்ன உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த வீடியோவில் என்ன சொல்லணும் அப்படின்னா, ராகவன் வீடியோ கால் பேசுனதை கூட தப்பு கிடையாது, ஆனால் அவர் பூஜை ரூமில் சாமி ஃபோட்டோ முன்னாடியும் இருக்குது, பின்னாடியும் இருக்குது, அந்த இடத்துல அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது தான் பாஜக நிர்வாகிகள், இந்து முன்னணி, ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்புகளுக்கு பெரும் ஒரு கோபம் கொந்தளிக்கிறாங்க கே டி ராகவன் மேலே. அது ஒரு புறம் இருக்கட்டும். இந்த வீடியோவில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஆள் யார் அப்படின்னா, கே டி ராகவன் மட்டும், அவர் மட்டும்தான் இந்த வீடியோவை பற்றி விளக்க முடியும். இது ஒரு புறம் இருக்க, எதிர்புறம் பேசின அந்த பெண்மணி ஒரு காவல்துறையில் ஒரு வழக்கோ எந்தவித சம்மந்தமான கொடுக்கல, இது ஒரு சர்ச்சை, இது ஒரு கேள்வியாக அந்த இடத்துல இருந்துச்சு. இப்படி பல கோணங்களில் இந்த வீடியோவுக்கு பல பிரச்சனைகள், பல கோணங்களில் திசை திரும்பிட்டு இருந்த நிலையில் மதன் அந்த முதல் வீடியோ வெளியிடுறப்போதே சொன்னார், நான் இதை மாநில தலைவர்கிட்ட சொன்னேன், மாநில தலைவர் சொன்னார் வீடியோவை வெளியிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு மதன் முதலாவது வீடியோவில் தெரிவித்தார். மாநில தலைவருடன் ஒப்புதல் பெற்றே நான் இந்த வீடியோவை வெளியிட்டேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆடியோ, அதாவது வாட்ஸ்அப் ஆடியோ ப்ளஸ் அந்த ஆடியோவை அப்போ ப்ளே பண்ணி காமிக்கல, ஆனால் ஆடியோவோட அந்த மெசேஜுகள், அதாவது கருத்து பரிமாற்றங்கள், அதற்கான ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அவர் அந்த வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தார். சரி, அப்போது இது அண்ணாமலையோட ஒப்புதலில் தான் நடந்திருக்கு அப்படின்ட்டு கட்சி நிர்வாகிகள் ஓரளவு சைலண்ட்டாக இருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த 2 நாளில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதன் நீக்கப்பட்டார், மதன் டைரி நீக்கப்பட்டது, வெண்பா நீக்கப்பட்டார், கே டி ராகவன் ராஜினாமா செய்தார், இது போன்ற பல சர்ச்சைகள், பல அரசியலில் ஒரு பரபரப்பை பாஜக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் இன்னைக்கு காலையில் ஒரு மதன் டைரி முடக்கப்பட்ட நிலையில் இவர் தன்னுடைய முகநூல், மதன் டைரிங்கிற அந்த முகநூல் பக்கத்துலேருந்து ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. இப்போ என்ன சொல்லியிருக்காரு அந்த வீடியோவில் அப்படின்னா, அண்ணாமலை ஒரு புரோக்கர் அப்படிங்கிறாரு. எதை வீடியோவில் ஒரு பாஜக மாநில தலைவர் அவரை, அண்ணாமலை நீ ஒரு புரோக்கர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. நாங்கள் சொல்லலை, அந்த வீடியோவில் அவரே சொல்லியிருக்காரு. அண்ணாமலை என்ன செய்தார், அண்ணாமலை இந்த 2 நாட்களில் கொடுக்கப்பட்ட அறிக்கை என்ன, இதெல்லாம் கம்பேர் பண்ணி அவர் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அண்ணாமலையை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ அவ்வளவு தரைக்குறைவாக பேசிவிட்டார் மதன். அண்ணாமலைக்கு இது தேவையா, ஒரு காவல்துறை அதிகாரி இது தேவையா அப்படின்னு நாங்கள் கேட்கல, மக்கள் சமூக வலைத்தளங்களில் இப்போ கேள்வி கேட்டுட்ருக்காங்க. நாங்கள் கேட்கல, அண்ணாமலையை பாஜகவின் மாநில தலைவரை மக்கள் நாறு நாறாக கிழித்து கொண்டு இருக்கிறார்கள். மதன்
மற்றொரு விஷயம் சொல்கிறார், ஆதாரத்துடன் நிரூபிக்கிறார், நானும் அண்ணாமலையும் பேசினோம், 15 நாட்களாக பேசினோம், இந்த வீடியோ வெளியிடுவதற்கு முன்பாக பேசினோம், இந்த வீடியோ வெளியிட்ட நாளை வெளியிடுகிறார் என்றால் இன்றைய இரவு நாங்கள் இருவரும் கலந்து உரையாடினோம், சில நிர்வாகிகளும் கூட இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதெல்லாம் நீங்கள் இல்லைன்னு சொல்லி பாஜக தலைவர் அண்ணாமலை மறுத்தாலும் அவர் ஒரு தெல்ல தெளிவாக ஆதாரத்தோட மதன் விளக்கியிருக்காரு. என்ன விளக்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாஜகவின் அண்ணாமலையை மதன் சந்திக்க செல்கிறார். அப்போது பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாம் கதவு மூடுங்க, ஒரு ஹாஃப் அன் அவருக்கு யாரும் வரக்கூடாது, எல்லாம் டோர் சாத்துங்க, ஃபோன் லேண்ட்லைன்லாம் நவுத்தி வைங்க, அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒரு அந்த ரெக்கார்டு அந்த ரெக்கார்டில் மதன் வெளியிட்ட அந்த ரெக்கார்டில் வெளிப்படையாக தெரிகிறது. ஸோ இது ஆதாரமற்ற உண்மை இல்லைன்னு நம்ம மறுக்கவே முடியாது. இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டிய பொறுப்பில் பாஜக நிச்சயமாக இருக்குது. அதே போல் அந்த ஒரு ஆதாரத்தை மதன் வெளியிட்டார். பிறகு அந்த பாதிக்கப்பட்ட பாஜகவின் மாவட்ட மகளிரணி தலைவி அவங்களும் பேசின, மதனும் அவங்களும் பேசின ஒரு ஃபோன் காலுடைய ரெக்கார்டும் மதன் வெளியிட்டிருக்காரு. இதையும் நம்ம மார்ஃபிங்கு, இதையும் ஒரு ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு ஆடியோன்னு சொல்லி நம்ம ஒத்துக்கவே முடியாது. இதற்கப்புறம் மதனோடு கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட அந்த பெண் வெண்பா, இவர் மதனும் இவரும் நீண்ட கால உறவு, அதாவது நட்பின் அடிப்படையில் உறவுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. அவங்க ரெண்டு பேருக்குள்ளே அது இருக்கிற பர்சனல் அது நமக்கு தேவையில்லை. இவரும் நீக்கப்படுகிறார். இவரும் இன்றைய காணொலியில் பேசியிருக்காங்க. என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, அந்த வீடியோவில் கேடி ராகனுடைய அந்த வீடியோவில் வந்த பெண்மணி நான் கிடையாது, என்னை ஐட்டம் என்ற ஆபாச சொற்களில் சமூக ஊடகங்களில் என்னை பற்றி தவறாக பேசுகிறீங்க, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் பாஜகவின் நிர்வாகிகளும் பாஜகவின் அண்ணாமலையும் தான் அப்படின்னு அந்த பெண்மணி கூறியிருக்காங்க இந்த வீடியோவில். ஸோ இப்படி பல ஆதாரங்களை மதன் வெளியிட்டிருக்காரு. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பாஜக ஒரு தேசிய கட்சி, அதனோட அங்கீகாரத்தை தமிழ்நாட்டில் இழந்துருச்சுன்னு இந்த வீடியோ இந்த பிரச்சனை மூலமா எடுத்துக்கலாம், நம்மளே எடுத்துக்கலாம். அந்த நிலைமைக்கு பாஜக தள்ளப்பட்டிருக்கு. தேசிய தலைமை என்ன செய்ய போகிறது, பாஜகவின் மாநில தலைமை என்ன செய்ய போகிறது, மதன் வெண்பா கேடி ராகவன் இன்னும் 15 தலைவர்கள் இருக்கிறார்கள், பாஜக என்ன செய்ய போகிறது, இன்னும் பல கேள்விகளுடன் நாம் உங்களை மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.